ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நவராத்திரி கொலுவுக்கு தயாராகிட்டுருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் உங்களுக்காக படிக்க போகிற கதை ஒரு வார பத்திரிகையில் வந்தது. திருமதி பத்மினி பட்டாபிராமன் அவர்களால் எழுதப்பட்டது. கதையோட பெயர் மடை மாற்றம். அதாவது வெள்ள பிரவாகத்தை மாற்றி விடணும்னா மடையை மாற்றணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு மடை மாற்றம். ஒரு நல்ல அன்பான கதை இது. வாங்களே கதைக்கு போவோம். இதோ உங்களுக்காக மடை மாற்றம். சாலையோரத்து சரக்குன்றை மரங்களில் தொங்கிய மஞ்சள் கொத்துக்களை பார்த்தபடியே அவற்றின் அடர்த்தியற்ற நிழலில் நடந்து கொண்டிருந்தார் தனபாலன். 50 தொட்ட வயதில் நடைப்பயிற்சியை மீறி லேசான தொப்பை, தெரு நாய்களை விரட்ட கையில் சிறு குச்சி, தாண்டி செல்லும் பால்கார சைக்கிள்கள், அவ்வப்போது செல்லும் ஆட்டோக்கள் தவிர சந்தடி இல்லாமல் இருந்த காலை நேரத்து அமைதியை குலைக்கும் வகையில் அவருக்கு பின்னாலிருந்து சிறு கூச்சல். அவரை தாண்டி படுவேகமாக முன்னால் ஒல்லியாக அழுக்கான அரை டிரையரும் பரட்டை தலையுமாக ஒரு உருவம் ஓடியது. புரியாமல் திரும்பி பார்த்தார். சிறு கூட்டம் ஒன்று அவனை துரத்தி ஓடி வந்து கொண்டிருந்தது. பெர்முடா டீஷர்ட்டில் 2 ஆண்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு ஓடி வந்தபடியே சத்தமாக, "பிடிங்க சார், பிடிங்க அவனை" என்றனர். அவர்களுக்கு பின்னால் சற்று தூரத்தில் புடவையை தடுக்க நடக்கவும் முடியாமல் ஓடவும் முடியாமல் நடுத்தர வயது பெண் மற்றும் அவளை விட இளையவளாக ஒரு பெண். அவர் அவசரமாக முன்னால் பார்த்து அடியெடுத்து வைத்தார். தூரத்தில் ஓடிக்கொண்டிருந்தவன் தன் கையிலிருந்த பையை தூக்கி அவரது கால் பக்கம் வீசிவிட்டு சட்டென அருகில் இருந்த சிறு சந்துக்குள் ஓடி மறைந்தான். வேகமாக ஓடிப்போய் தனபாலன் அந்த சந்து முனையில் பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லை. அதன் முடிவில் இரு பக்கமாக விரிந்திருந்தது தெரு. இடது வலது எந்த பக்கம் ஓடியிருப்பானோ? திரும்பி வந்து அவர்களிடம் விபரம் கேட்டார். மூச்சிறைக்க வந்து நின்ற பெண்கள் கீழே கிடந்த கைப்பையை திறந்து சரிபார்த்து கொண்டிருந்தனர். தன் உறவினரோடு கோவிலுக்கு வந்தவள் பெரிய பெண்மணி. பூக்கடையில் நின்று பூ வாங்கும்போது அவளது கைப்பையை பிடுங்கிக் கொண்டு ஓட ஆரம்பித்திருக்கிறான் அந்த திருடன். அவர்கள் கத்தவே நடைப்பயிற்சியில் இருந்த இரு பெர்முடாக்காரர்களும் அவனை பிடிக்க ஓடி வந்திருக்கின்றனர். எல்லோரும் வருவதை பார்த்ததும் பையை விசிறுவிட்டு ஓடிவிட்டான் அவன். "எல்லாம் சரியா இருக்குதாம்மா, பணத்தை எடுத்திருக்கானா என்ன?" என்றார். "இருக்குங்க, பர்ஸு பணம் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ரொம்ப நன்றிங்க" என்றால் மூச்சு வாங்க. "இன்னைக்கு உங்கள் நல்ல காலம், பர்ஸு கிடைச்சிது. அவன் மட்டும் மாட்டி இருந்திருக்கணும், கதையே வேற" என்றார் தனபாலன். "சின்ன வயசுக்காரன்தான் போல" என்றார் ஒரு பெர்முடா. "இவனெல்லாம் விடக்கூடாது சார், போலீஸில் பிடிச்சி கொடுத்து நல்லா தட்டி கை காலை உடைக்கணும், அப்போ தான் பயம் இருக்கும்" என்றார் இன்னொரு பெர்முடா. அவர்கள் சொல்வதை ஆமோதித்தபடியே வீட்டை நோக்கி நடந்தார் தனபாலன். முன்பக்கத்து சிறு தோட்டத்தில் வேப்ப மரத்தடியில் இருந்த குப்பைகளை பெருக்கி பக்கெட்டில் அள்ளி வெளியே குப்பை தொட்டியில் கொட்டிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தான் பெருமாள். அவ்வப்போது வரும் தோட்டக்காரன் அவன். 20 அடி நடைபாதையை கடந்து படிகளில் ஏறி லேசாக திறந்திருந்த கிரில் கேட்டின் இடைவெளியில் கையை விட்டு திறந்தார். ஷூக்களை கழற்றி ரேக்கில் வைத்தார். அப்போது வலது பக்கத்தில் மாடிக்கு செல்லும் படிகளின் வளைவுக்கு கீழே உள்வாங்கிய பகுதியில் அட்டை பெட்டிகள் பல கோணங்களில் சரிந்து கிடந்தன. அவற்றின் பின்னால் ஒரு சின்ன சத்தம். "இப்படி அடைச்சா பூனை எலி எல்லாம் வரும்" என்றபடி அங்கே சென்றவர் கண்ணில் பட்டது ஏதோ அசைவு. படார் என்று அட்டைகளை தள்ளினார். குனிந்து மடிந்து உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு உருவம் மெல்ல தலை நிமிர்த்தியது. "ஏய், எழுந்துரு, யாருடா நீ?" சத்தமாக அவர் அதட்டியதில் மெல்ல அந்த உருவம் சுவரோடு ஒட்டியபடி வயிறு உட்பக்கம் மடிந்து குழிந்து கிடக்க மெல்ல தலையை நிமிர்த்தி எழுந்தது. அழுக்க அரை டிராயர், ஒல்லி உடல், பரட்டை தலை,
விலா எலும்புகளின் புடைப்பு, சற்று முன் அவரை தாண்டி ஓடிய அதே திருடன் என புரிந்தது. வயதை கணிக்க முடியாதபடி ஒரு தோற்றம். வாடா வெளியில, நீதானே பூக்கடையில் அந்த அம்மா கிட்ட பர்ஸ் அடிச்ச? பதில் சொல்லாமல் தரையை பார்த்தான். வெளியே வாடாங்கிறேன், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணால் அடி பின்னிடுவாங்க. அட்டை பெட்டிகளை தாண்டி ஒல்லி காலை அவசரமாக எடுத்து வைத்தான். கண்ணில் கரகரவென்று கண்ணீர். போலீஸுக்கு மட்டும் வேணாங்க, கரகரப்பாக அவன் கெஞ்சினான். ஏன், நீங்கள் திருடுவீங்க, போலீஸில் மட்டும் மாட்டக்கூடாது. திருட்டு ராஸ்கல், இங்கே எப்படிடா வந்த? அவன் கேட்டை காட்டினான். வேலைக்காக கேட்டை பாதி திறந்து வைத்திருந்தான் பெருமாள். சின்ன சத்தங்களை கேட்கும் அளவுக்கு அவன் காது வேலை செய்யாது. இவன் வந்ததையோ கிரில் திறந்து உள்ளே பதுங்கியதையோ கவனித்திருக்க மாட்டான் பெருமாள். அவன் வயிற்றை பார்த்தார். அவனை ஒரு கண் பார்த்து கொண்டே உள்ளே கூடத்துக்குள் நுழையும் நிலைப்படி அருகே நின்று உள்பக்கமாக உரக்க குரல் கொடுத்தார். ராவ் ராவ். கூடம் தாண்டிய பின்கட்டு சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்தார் வேட்டியை மடித்து கட்டிய ஒருவர். என்ன அண்ணா என்று குரல் கொடுத்தார். பல ஆண்டுகளாக சமையல் செய்யும் உரிமையின் அழைப்பு அந்த அண்ணா. ஒரு பெரிய டம்ளரில் காப்பி கொண்டு வாங்க. இதோ உஷா எழுந்தாச்சா? அம்மா இன்னும் எழுந்திருக்கலைங்க. மனைவியின் ப்ரெஷர் சுகர் மாத்திரைகள் அவளை காலை 8 மணிக்கு முன் எழுப்பாது. மிரட்சியுடன் முழித்தபடி நின்றிருந்தவன் பக்கம் திரும்பி, உன் பேர் என்னடா என்றார். எச்சில் முழுங்கி, தும்பி என்றான். தும்பியா, அது என்னடா பேர்? காஃபி டம்ளருடன் வந்த ராவ், இந்த பையன் யாரண்ணா என்றார். அப்புறம் சொல்கிறேன், டம்ளரை இப்படி வைங்க. மாடி ஏற சென்றவரிடம், டிஃபன் பண்ணிட்டீங்களா என்றார். ஒரு ஈடு இட்லி வார்த்திருக்கேன் அண்ணா, அதை ஒரு தட்டில் போட்டு கொண்டு வாங்க. அவர் உள்ளே போனதும், இந்த காப்பி எடுத்துக்குடி என கூற மிரட்சியுடன் பார்த்தானே தவிர அதை எடுக்கவில்லை. குடிடா. அவர் பெரிதாக அதட்டியதும் அவசரமாக காப்பியை கையில் எடுத்தது தான் தெரியும். சில நொடிகளுக்குள் அவன் காய்ந்த வயிற்றுக்குள் அடைக்கலமானது காப்பி. தும்பியா, அது என்னடா பேர்? பெரிய ஆயா ஊரில் எல்லாரும் அப்படித்தான் விழிக்கும். குரல் தொண்டைக்குள்ளே பதுங்கி கொண்டது. விழிக்குமா, கேரளாவா? 5 இட்லிகளை ஒரு தட்டில் போட்டு மேலே சாம்பார் ஊட்டி எடுத்து வந்தார் ராவ். அவன் கண்கள் அம்பாக தட்டின் மேல் பாய்ந்தன. நாவில் ஊறிய நீர் வாய் ஓரத்தில் வழிந்தது. சாப்பிடு. அவர் சொல்லி முடிக்கும் முன்பே ராவ் படியில் வைத்த தட்டை பாய்ந்து எடுத்தான். 2 நிமிடத்தில் தட்டு காலி. தண்ணீர் எடுத்து வந்த ராவ் பிரமிப்புடன் பார்க்க அவரை உள்ளே போகச் சொன்னார் தனபாலன். இப்போது அவன் கண்களில் கொஞ்சம் உயிர் வந்திருந்தது. ஏண்டா திருட்டு நாயே, இந்த வீட்டிலும் திருடலாம்னு தானே வந்து ஒளிஞ்சுக்கிட்ட? இப்போவே போலீஸை கூப்பிட்றேன், தப்பி ஓடலாம்னு பார்க்காத. கை கூப்பி அவர் காலில் விழுந்தான். வேணாங்கய்யா, இனிமேல் திருடமாட்டேங்க திக்கினான். எங்கேருந்து வர, எத்தனை வீட்டில் திருடின? ஏதாச்சும் பொய் சொன்ன, நடக்கிறத வேற. கைகள் இரண்டையும் நெஞ்சு பக்கம் கட்டி கொண்டு ஐயா என்றான். ஒவ்வொரு கேள்விக்கும் பெரிய அதட்டல் போட்ட பின் ஒரு வரி பதிலாக சொன்னான். எந்த ஊருடா உனக்கு? தெக்கால சின்ன ஊருங்க. அரை குறையாக பேரை சொன்னான். நாகர்கோவில் அருகே ஒரு குக் கிராமம் என்று தெரிந்தது. படிக்கல, வயசு தெரியல. முகமும் உடலும் 15 வயதென பறைசாற்றியது. அம்மா அப்பா தெரியவில்லை. ஆயா வேலை செஞ்ச பெரியவர் வீட்டு ஆடுங்களை மேய்ச்சலுக்கு சாமியார் குண்டு அடிவாரத்துக்கு கொண்டு போயிட்டு இருட்டுறப்ப கொண்டு விடுவேன். பழைய சோறு தருவாங்க, பழைய வேட்டி டவுசர் கூட தருவாங்க. போன வருஷம் பெரிய மழை பெஞ்சப்ப ஆயா செத்து போச்சு. 10 ரூபாய் என் கையில் கொடுத்து பட்டணத்துக்கு போய் பொழைச்சிக்கடான்னு சொல்லிட்டு சேர்த்து போச்சு. அவனது தடுமாற்ற பேச்சிலிருந்து ஓரளவு புரிந்து கொண்டார். பல ரயில் மாறி வந்து இறங்கியவனுக்கு ஏதோ தாடிக்காரன் ஒருவன் சோறு வாங்கி கொடுத்து பயணிகள் அசந்த நேரம் பைகளை தூக்கி வர செய்து 5 பத்தோ கொடுத்து வந்தான்.
அப்போது அவனுக்கு அந்த பணம் பசியாற்றும் அமுதம். பல மாதங்களுக்கு பின் கஞ்சா கேஸில் தாட்டிக்காரனுடன் இவனும் போலீஸில் பிடிபட்டான். அடி உதைப்பட்டு பின்னர் இவனுக்கு அதில் சம்பந்தமில்லை என்று விடப்பட்டான். அதன் பின் தெருவோர சாப்பாட்டு கடையில் நாள் முழுக்க வேலை, சம்பளமில்லாமல் சோறு மட்டும். யாரோ ஒருவன் கடை சாப்பாட்டில் ஏதோ பூச்சி கிடந்ததாக ஏக ரகளை செய்தான். அவனை சமாதானப்படுத்த இவன் மேல் பழி போட்டு விரட்டிவிட்டார் கடைக்காரர். வேலை கேட்ட இடங்களில் துரத்தப்பட்டதில் 3 நாட்கள் வயிறு வாடியது. தாடிக்காரன் பழக்கிய பை திருடும் கலையை முயற்சி செய்யும் எண்ணம் வந்தது. கோவில் வாசலில் கவனமில்லாத அம்மையாரின் கைப்பையை பார்த்ததும் எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்திருக்கிறான். எல்லோரும் துரத்துவதை பார்த்து பையை விட்டெறிந்து விட்டு ஓடி வந்ததில் கேட் திறந்திருந்த இந்த வீடு கண்ணில் பட்டது. உன்னை இப்படியே விட்டா நீ மறுபடியும் திருடத்தான் போவ என்றவாறு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்தார். வேணாங்க வேணாங்க என்று அவன் கெஞ்சியதை லட்சியம் செய்யவில்லை. ராவை கூப்பிட்டு பெருமாள் கிட்ட சொல்லி சைடில் இருக்கிற தோட்ட குழாயில் இந்த பையன் குளிக்க ஏற்பாடு பண்ணுங்க. டெட்டால் சோப்பு கொஞ்சம் எண்ணெயை தலையில் வைக்க சொல்லுங்க, இழுத்துட்டு போங்க என்றார் தனபாலன். ஐயா வேணாங்க, நான் போயிடுறேங்க ஐயா என்றான். முதல்ல குளி, மரியாதையாக அவரோட போ, தப்பிச்சு ஓட பார்க்காத. பெருமாளையும் உதவிக்கு அழுத்து இழுத்து செல்லப்பட்டான் அந்த சிறுவன். தன் அறையில் மூலையில் இருந்த பீரோவை திறந்தார் தனபாலன். அயல் நாட்டில் வேலை பார்க்கும் அவரது மகனின் உள்நிஜார் பேண்ட் சட்டை எடுத்து வந்தார். ராவிடம் கொடுத்து அவனுக்கு அணிவிக்கச் சொன்னார். சற்று தொளதொளப்பான உடைதான், பொருத்தமில்லை, ஆனால் ஓரளவு பார்க்கும்படியாக வந்து நின்றான். ஐயா நான் இனிமேல் திருடமாட்டேனுங்க ஐயா. எதுவானாலும் ஸ்டேஷனில் போய் பேசிக்க. வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது. 2 கான்ஸ்டபிள்கள் இறங்கினர். வேணாங்க வேணாங்க என்று முரண்டு பிடித்தவனை தர தரவென இழுத்து போய் அடாவடியாக ஜீப்பில் ஏற்றினார்கள். திரும்பி அவர் வந்தபோது மாடியிலிருந்து சின்ன கொட்டாவியுடன் இறங்கி வந்தாள் உஷா. என்னங்க இங்கே அமர்க்களும்? எல்லாம் அப்புறம் சொல்கிறேன், இப்போ குளிக்க நேரமாயிடுச்சு என்றபடி குளியல் அறைக்குள் விரைந்தார். காலை சிற்றுண்டி முடித்து சீருடை அணிந்தவரிடம் காப்பியுடன் வந்த உஷா, இப்போ வாச்சும் சொல்லுங்களேன். காலையில் நடந்தவற்றையெல்லாம் சொன்னார். என்னை எழுப்பக்கூடாதா? நானும் ஒரு போடு போட்டிருப்பேன் இல்லை என்றவள் என்ன செய்ய போறீங்க என கேட்டாள். நண்பன் லோகநாதன் கிட்ட பேசிட்டேன், அவர் கம்பெனியில் அவனை அட்டெண்டராக சேர்த்து கொள்வதாக சொன்னார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவனை கூட்டிகிட்டு போயிடுவார். சிரித்தபடியே, சோ ஜீப்பை வரவழைச்சு உங்கள் ஸ்டேஷனுக்கே அவனை அனுப்பிச்சிட்டிங்க இல்லையா இன்ஸ்பெக்டர் சார் என்றாள் உஷா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது கதை? அன்புடைமை அதிகாரத்தில் வர திருக்குறள் போல, அதாவது அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கும் அக்தே துணை. என்னென்னா, தர்மமான சாந்தமான செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாகும்னு அன்பை பற்றி அறியாதவர்கள் தான் நினைப்பாங்க. ஆனால் தைரியமான சில முடிவுகளை எடுக்கதற்கு கூட அன்பே துணையாகும்னு வள்ளுவர் சொல்கிறார். அதே போல் இந்த கதையில் வர திரு தனபாலன் அன்பையே ஒரு ஆயுதமாக எடுத்து அந்த சின்ன பையனோட வாழ்க்கையை மடை மாற்றியிருக்கார் இல்லையா? என்னை போலவே உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வாரம் இதை போலவே ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, எல்லோரோடையும் அன்பாக இருங்க. பாய்.